ஹை பட்டிஸ், ஸோ ரியல் லைஃப் பர்சனாலிட்டிஸை தழுவி எடுக்கப்பட்ட பயோபிக் மூவிஸோட டாப் ஃபைவ் லிஸ்ட்டை தான் நீங்கள் பார்க்க போகிறோம். ஸோ டாப் ஃபைவ் அப்படின்னு சொல்கிறத விட இந்த வீடியோவில் நான் சொல்ல போகிற எல்லா படங்களுமே வந்து தே ஆர் ஒர்த் வாட்சிங் அப்படின்னே சொல்லலாம். ஸோ அதோட பார்ட் ஒன் வீடியோ தான் இது. ஸோ லெட்ஸ் கெட் ஸ்டார்டட். ஸோ ஃபஸ்ட்டு வந்து த இமிட்டேஷன் கேம். இந்த படம் வந்து 2014 ரிலீஸ் ஆச்சு. இந்த படத்தோட ஆக்டர் அப்படின்னு பார்த்தோம்னா பெனிடிக் கம்பர்பேட்ச், நம்ம செர்லாக்கில் நடித்த பெனிடிக் தான். இந்த படம் யாரோட கதையை சொல்லுது அப்படின்னு பார்த்தோம்னா ஆலன் டியூரிங், த கிரேட்டஸ்ட் மேத்தமெட்டிஷியன். அவர் வந்து பிரிட்டிஷை சேர்ந்த ஒரு மேத்தமெட்டிஷியன். இப்போ வரைக்கும் நம்ம கம்ப்யூட்டர் அப்படின்னு ஒன்று யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா அதுக்கு முக்கிய காரணம் ஆலன் டியூரிங் தான். ஸோ அவர் ஏற்படுத்தின டியூரிங் டெஸ்ட்டு, அதுக்கடுத்து வந்து எப்படி வந்து ஒரு நாசி கோடு எனிக்மா கோட் அப்படின்னு சொல்லுவாங்க, வேர்ல்டு வார் டைமில் எப்படி ஒரு மேத்தமெட்டிஷியனாக இருந்து ஹெல்ப் பண்ணியிருக்காரு, ஒரு கிரிப்டல் கோட் எல்லாமே கிராக் பண்ணி எப்படி ஹெல்ப் பண்ணுறது, அந்த ஸ்டோரிஸ்லாம் சூப்பராக இருக்கும். ஆல்சோ வந்து ஹோமோசெக்சுவல்ஸ் வந்து எப்படி இன்டிஃபரெண்டாக அந்த காலகட்டத்தில் ட்ரீட் பண்ணப்பட்டார்கள் அப்படிங்கிறதையும் சூப்பராக காட்டியிருப்பாங்க. பிகாஸ் நம்ம ஆலன் டியூரிங் ஹி ஹிம்செல்ஃப் இஸ் எ ஹோமோசெக்சுவல். அண்ட் படத்தில் வந்து டயலாக்ஸ் வந்து ரொம்ப நோட்டபிள். ஃபார் எக்ஸாம்பிள் சொல்லணும் அப்படின்னா, சம்டைம்ஸ் இட் இஸ் த பீப்புள் ஹூ நோ ஒன் இமேஜின்ஸ் எனி திங் ஆஃப் ஹூ டூ த திங்ஸ் தட் நோ ஒன் கேன் இமேஜின். இந்த மாதிரி வந்து தாறுமாறான டயலாக்ஸ்லாம் இருக்கும். ஓவரால் இந்த ஒரு ஜீனியஸோட லைஃப் வந்து நீங்கள் எக்ஸ்ப்ளோர் பண்ணணும். வேர்ல்டு வார் டூ டைம் பீரியடில் எப்படி ஒரு நார்மலான மனுஷன், அதாவது டிஃப்ரெண்ட்டாக இருக்கிற மனிதர்கள் எப்படி டிஃப்ரெண்ட்டாக யோசிக்கிறாங்க, ஸோ டிஃப்ரெண்டாக யோசிக்கிறதுனால தான் வந்து அவங்க டிஃப்ரெண்ட்டாக இருக்காங்க அப்படிங்கிற மாதிரி சூப்பராக கவர் பண்ணியிருப்பாங்க. நீங்கள் வந்து போய் பாருங்கள், டோன்ட் மிஸ். நெக்ஸ்ட்டு வந்து த தியரி ஆஃப் எவ்ரி திங், அதாவது நம்ம காலகட்டத்தில் வாழ்ந்து மறைந்த கிரேட்டஸ்ட் ஃபிசிசிஸ்ட் அண்ட் காஸ்மாலஜிஸ்ட் ஆன நம்ம ஸ்டீஃபன் ஹாக்கிங்கோட வாழ்க்கையை தழுவி தான் இந்த படம் பண்ணியிருக்காங்க. திஸ் மூவி வந்து ரிலீஸ்ட் இன் 2014 அண்ட் இந்த ரோலை பண்ணது யாருன்னு பார்த்தோன்னா எட்டி ரெட்மெயின். ஸோ இந்த ரோலுக்காக நடித்ததுக்காக அவர் வந்து ஹி ஒன் ஆஸ்கர் அவார்டே வாங்கியிருக்காரு. ஸோ இந்த படம் வந்து பார்க்குறவங்களுக்கு வந்து கண்டிப்பாக வந்து இன்ஸ்பிரேஷனாக இருக்கும் அப்படிங்கிறது என்னோட தனிப்பட்ட கருத்து. பிகாஸ் ஒரு பர்டிகுலர் சீன் இருக்கும், நம்ம ஸ்டீஃபன் ஹாக்கிங் நமக்கு தெரியும் அவர் வந்து லைஃப்பில் பேரலைஸ் ஆகிடுவார், அவரால் மூவ் கூட பண்ண முடியாது அப்படிங்கிறது தெரியும். அந்த பர்டிகுலர் சீன் படத்தில் வந்து டாக்டர் வந்து சொல்லுவாங்க, உன்னால் இனிமே வந்து எதுவுமே பண்ண முடியாது, உங்கள் கை கால் எல்லாமே வந்து ஃப்ரீஸ் ஆயிடும், உன்னால் ஒன்றுமே பண்ண முடியாது அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ வந்து ஸ்டீஃபன் ஹாக்கிங் சிம்பிளாக ஒரே ஒரு க்வெஸ்சன் தான் கேட்பாரு, வாட் அபவுட் மை பிரெயின், என் பிரெயினை நான் யூஸ் பண்ணலாம்ல. ஸோ தட் இஸ் வாட் டிஃபைன் ஸ்டீஃபன் ஹாக்கிங். எதுவுமே இல்லைனாலும் பிரெயினை மட்டும் வச்சுமே இவ்வளோ நாள் நம்ம சயின்ஸ் உலகத்துக்கு பல கண்டுபிடிப்புகள் அண்ட் பல தியரிஸை கொடுத்த நம்ம ஸ்டீஃபன் ஹாக்கிங் இப்படி இருந்தனால தான் அவர் வந்து ஸ்டீஃபன் ஹாக்கிங்காக இருக்காரு. ஸோ சீரியஸ்லி சச் அன் இன்ஸ்பிரேஷனல் ஃபிலிம். அந்த சீன் பார்க்கும்போது தான் வந்து எந்த ஒரு கிரேட்டஸ்ட் பர்சனோட லைஃப் ஹிஸ்ட்ரியான படத்தை நம்ம பார்த்துட்ருக்கோம் அப்படிங்கிறத வந்து யூ வில் டெஃபினெட்லி ஃபீல் இட். அண்ட் எட்டி ரெட்மேன் அந்த கேரக்டராகவே வாழ்ந்திருந்தார் அப்படின்னு தான் சொல்லணும். இந்த படம் வந்து நீங்கள் மிஸ் பண்ணாமல் கண்டிப்பாக பார்க்கணும் அப்படின்னு நான் சொல்லுவேன். ஸோ நெக்ஸ்ட்டு வந்து நிறைய கைண்ட் ஆஃப் பயோபிக் மூவிஸ் வரலாம், பட் இருந்தாலும் ஒரு ஃபன் ஜாய் ரைடாக ஒரு படத்தை வந்து நிறைய டைம் ரிப்பீட்டடிவாக நீங்கள் பார்க்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்கன்னா, இட் வில் பி ஜோர்டன் பெல்ஃபர்ட்டோட வாழ்க்கை தழுவி எடுக்கப்பட்ட த உல்ஃப் ஆஃப் ஆல் ஸ்ட்ரீட். லியோனார்டோ டிகாப்ரியோ சீரியஸ்லி வந்து பெஸ்ட் பெர்ஃபார்மன்ஸஸ் ஆஃப் இஸ் லைஃப் டைம் அப்படின்னே நான் சொல்லுவேன். பட் அந்த படத்துக்கு அவர் ஆஸ்கர் வாங்கவில்லை, அதற்கு காரணம் அடுத்து நம்ம பார்க்க போகிற படம் தான். ஸோ உல்ஃப் ஆஃப் ஆல் ஸ்ட்ரீட் அப்படின்னு பார்த்தோம்னா, ஒரு நார்மலான ஒரு ஸ்டாக் ப்ரோக்கர் ஆரம்பிச்சு எப்படி ஒரு மில்லியனராக வாழ்கிறான், ஸோ ஜோர்டன் பெல்ஃபர்ட் அப்படிங்கிற ஒரு மனுஷன் எப்படி மார்க்கெட்டிங் பண்ணி பெரிய ஆகிறான், மார்க்கெட்டிங் டிப்ஸ் காட்டுற சீன்ஸ்லாம் சூப்பராக இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் செல்மி திஸ் பென்னு சொல்லி ஒரு சீன் வரும், அதெல்லாம் சூப்பராக இருக்கும். அவன் எப்படி சில முட்டா பசங்களை கூட வச்சுக்கிட்டு ஒரு பயங்கர ஒரு மில்லியனராக மாறுறான். ரைஸ் அண்ட் ஃபால் ஆஃப் ஜோர்டன் பெல்ஃபர்ட் தான். பட் அவனுக்கு இருக்கிற பணம் வந்து அவனை ரொம்ப கரப்டாக்கும். ஸோ சூப்பராக எடுத்திருப்பாங்க. படம் வந்து ஃபுல் ஆஃப் வந்து அடல்ட் காமெடி மாதிரி தான் இருக்கும். எல்லாருமே வந்து நான் கிட்டத்தட்ட 4 to 5 times படத்தை ஃபுல்லாகவே பார்த்துருக்கேன். நீங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூட ஜாலியாக பார்க்கலாம். அண்ட் ஆல்சோ ரிப்பீட்டடிவாக நீங்கள் பார்த்து என்ஜாய் பண்ணக்கூடிய ஒரு ஜேர்னியாக இருக்கும். ஸோ த உல்ஃப் ஆஃப் வால் ஸ்ட்ரீட் வந்து கண்டிப்பாக யாரும் மிஸ் பண்ணிடவே கூடாது வாழ்க்கையில், அப்படி ஒரு படம். ஸோ லியோனார்டோ டிகாப்ரியோ த சேம் இயரில் த கிரேட் கேட்ஸ்பி அப்படிங்கிற ஒரு ஜென்டில்மேன் கேரக்டர் பண்ணியிருப்பான். இந்த படத்தில் வந்து கம்ப்ளீட்லி வந்து வேற லெவல் தக்லீஃபாக இருக்கும். ஸோ இந்தளவுக்கு ஒரு டிராஸ்டிக் கான்ட்ராஸ்ட் உள்ள ஒரு கேரக்டர் பண்ணக்கூடிய ஒரு திறமை உள்ள ஆக்டர் வந்து லியோனார்டோ டிகாப்ரியோ. பட் ரெவனண்ட்டுக்கு தான் வந்து டிகாப்ரியோ ஆஸ்கர் வாங்கியிருந்தான். ஆனால் வந்து உல்ஃப் ஆஃப் வால் ஸ்ட்ரீட் மச் டிசர்வ்ட் அப்படின்னு தான் நான் சொல்வேன். ஸோ இந்த படம் கண்டிப்பாக உங்களோட பயோபிக் லிஸ்ட்டில் இருக்கணும். நெக்ஸ்ட் வந்து நம்ம லிஸ்ட்டில் என்னன்னு பார்த்தோம்னா, டிகாப்ரியோவை ஆஸ்கர் வாங்க விடாமல் தடுத்த, அதோட பெஸ்ட் பர்ஃபார்மன்ஸை கொடுத்த ஒரு படம் மேத்யூ மெக்கோனே. ஸோ டல்லாஸ் பயர்ஸ் கிளப் அப்படிங்கிற ஒரு படத்தில் 2013 நடிச்சிருந்தான். வேற லெவல் பர்ஃபார்மன்ஸ் அப்படின்னு சொல்லும். படம் வந்து பேசிக்கலி ஒரு எய்ட்ஸ் பேஷண்டோட லைஃப்பை வந்து கவர் பண்ணும். ஸோ அவன் வந்து ஒரு நார்மலாக ஜாப் பண்ணிட்டு இருக்கவன் தான் வந்துட்டு இன்ஜுரி ஹாஸ்பிட்டல் அட்மிட் ஆகிறான். பார்த்தா எய்ட்ஸ் டெஸ்ட் எடுத்தால் ஹெச்ஐவி பாசிட்டிவ்னு வந்துடும். ஸோ அங்கே அமெரிக்காவில் இருக்கிற ஃபுட் அண்ட் ட்ரக் அட்மினிஸ்ட்ரேஷன் வந்து சில ட்ரக்ஸை தான் வந்து கொடுப்பாங்க. அது வந்து எய்ட்ஸ் பேஷண்ட் வந்து இன்னும் சிவியராக ஆக்குமே தவிர அவன் வந்து உயிர் பிழைக்கிறதுக்கான வாய்ப்பு கிடையாது, 30 நாளில் நீ இறந்து போயிடுவா அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க. பட் ஒரு டாக்டர் மெக்சிகோவில் மீட் பண்ணுவோம், அவங்க வந்து சில ட்ரக்ஸ்லாம் இருக்கும் அது வந்து க்யூர் பண்ணுறதுக்கான பாசிபிலிட்டி இருக்குன்னு சொல்லுவாங்க. ஸோ அப்படிப்பட்ட ட்ரக்ஸை ஸ்மகிள் பண்ணி வந்து இவனை மாதிரி இருக்கிற எய்ட்ஸ் பேஷண்ட்டுக்கு கொடுக்கறதுக்காக ஒரு கிளப்பை ஸ்டார்ட் பண்ணுறான், டாலஸ் பயர்ஸ் கிளப்னு சொல்லி.
ஸோ சீரியஸ்லி சூப்பர். அந்த ரோலுக்காக நம்ம மேத்யூ மெக்கோனே ஃபிசிக்கலி வந்து வேற லெவலில் பாடி ட்ரான்ஸ்ஃபார்ம் ஆயிருப்பான். படம் வந்து நிறைய விஷயங்களை உங்களை கம்ப்ளீட்டாக ஃபீல் பண்ண வைக்கும். ஒரு மிஸ் பண்ணக்கூடிய ஒரு இது வந்து ரியல் லைஃப்லேயே ஒருத்தர் எப்படி வாழ்ந்துருக்கான் அப்படின்னு நினைக்கும்போது சீரியஸ்லி சூப்பர். டேலஸ் பேஸ்டில் சூப்பரான படம், நிறைய விஷயங்களை உங்களுக்கு கண்டிப்பாக ஃபீல் பண்ணும், ஒரு பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தக்கூடிய ஒரு படம். டோன்ட் மிஸ் இட் கைஸ், டோன்ட் மிஸ் இட். லாஸ்ட் பட் நாட் த லீஸ்ட் வந்து நம்ம ஸ்ரீனிவாச ராமானுஜன் லைஃபை தழுவி எடுக்கப்பட்ட த மேன் ஹூ நியூ இன்ஃபினிட்டி. இந்த படம் பார்க்கும் போதே உங்களுக்கு வந்து அஸ் இந்தியனாக ரொம்ப ப்ரௌடாக ஃபீல் பண்ணுவீங்க. மேத்தமெட்டிக்ஸ் உலகத்தில் இப்படி ஒரு அருமையான கண்டுபிடிப்பை கொடுத்த ஒருத்தர் வந்து 32 வருஷத்துலேயே இவ்வளோ பண்ணியிருக்காரு அப்படின்னா இன்னும் கொஞ்சம் வருஷம் வாழ்ந்திருந்தா மனுஷன் என்னலாம் கண்டுபிடிச்சி வைப்பார் அப்படிங்கிறதுலாம் உங்களுக்கு வந்து யோசிக்க தோணும். அண்ட் ப்ராப்பர் எஜுகேஷன் இல்லாமல் ப்ராப்பர் ஃபினான்ஷியல் சப்போர்ட் இல்லாமல் ஒரு மனுஷனால் இந்த அளவுக்கு போக முடியுமா, உலகத்தையே திரும்பி பார்க்க வைக்க முடியுமா அப்படிங்கிற சில கூஸ்பம் மூமெண்ட்ஸ்லாம் வந்து இந்த படத்தில் இருக்கும். கண்டிப்பாக வந்து இந்த படம் வந்து மிஸ் பண்ணக்கூடாத படம். இந்த படத்தோட ஆக்டர் வந்து நம்ம தேவ் பட்டேல், ஸ்லம்டாக் மில்லியனரோட ஆக்டர் தான். இந்த படம் பார்க்கும்போது அஸ் இந்தியனாக அவங்களை வந்து ரொம்ப ப்ரௌடாக ஃபீல் பண்ண வைக்கும். ஸோ ஹேட்ஸ் ஆஃப் அப்படிங்கிற ஒரு மூமெண்ட்லாம் இருக்கும். ஸோ இந்த படம் கண்டிப்பாக மிஸ் பண்ணாமல் பாருங்கள். ஸோ ஓவரால் வந்து ஃபஸ்ட்டு வந்து த இமிட்டேஷன் கேம் வந்து ஒரு கிரேட்டஸ்ட் மேத்தமெட்டிஷனோட கதை. நம்பர் 2 வந்து த தியரி ஆஃப் எவ்ரி திங், ஒரு பெரிய ஃபிசிசிஸ்டோட கதை. நம்பர் 3 வந்து த உல்ஃப் ஆஃப் வால் ஸ்ட்ரீட், ஒரு ஃபினான்ஷியல் ஸ்டாக் புரோக்கர் வந்து எப்படி ஒரு வேறு லெவலில் வளர்றோம். ரைஸ் அண்ட் ஃபால் ஆஃப் ஜார்டன் பெல்ஃபர்ட், அது வந்து கண்டிப்பாக மிஸ் பண்ணிடாதீங்க. நம்பர் 4 வந்து ஒரு எய்ட்ஸ் பேஷண்ட்டை பற்றினா ஒரு லைஃப் ஸ்ட்ரகிள்ஸ் எல்லாத்தையுமே வந்து சூப்பராக கவர் பண்ணியிருப்பாங்க டாலஸ் பயர்ஸ் கிளப். நம்பர் 5 வந்து த மேன் ஹூ நியூ இன்ஃபினிட்டி, நோ இந்தியன்ஸ் சுட் மிஸ் திஸ் மூவி. ஸோ பார்ட் 2 வீடியோவில் உங்களை மீட் பண்ணுற மக்களே நன்றி, வணக்கம்.